விதைக்கிறவனெல்லாம் பணக்காரனும் அல்ல, விதைக்க முடியாதவனெல்லாம் ஏழையும் அல்ல. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தேவன் தருவார். ஆண்டவர் எனக்கு இது வேணும், இந்த உதவி வேணும், இந்த உதவி வேணும்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் புசிக்கிறதுக்கு ஆகாரம், அதை அவர் தர்றாரு. நம்ம வாழ்க்கையில் எல்லா தேவையும் சந்திக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் புசிக்கிறதுக்கு உனக்கு கொடுக்குறேன்ல, நீ புசிக்கிறதுக்கு நீ கேட்குறனால புசிக்கிறது கொடுக்குறேன், நீ விதைக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா நான் விதைக்கிறதுக்கு விதையை தருவேன். என்ன சார், நம்மளாம் தாத்தா போட்டேன் பாட்டேன் சொத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம், தேவன் கொடுத்தது தானே விதைக்கிறோம். இன்றைக்கி நான் விதைக்கிறேன்னா நான் விதைக்கணும்னு விரும்புனேன், அதனால் தேவன் எனக்கு கொடுக்குறாரு, நான் விதைக்கிறேன். நான் எங்கள் தாத்தா சொத்தை விதைச்சிக்கிட்டுருக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா சொத்து சிலுவையில் ரிலீஸ் ஆச்சு இல்லை, ஆமேன்னு சொல்லுங்கள். ஆ, அதில் தான் விதைச்சிக்கிட்டுருக்குறோம். என் நம்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, விதைக்கணும்னு நீங்கள் விரும்புனா விதை உங்களுக்கு வரும். பக்கத்தில் சப்புன்னு ஒன்று கொடுத்து சொல்லுங்கள், விதைக்கணும் நீ விரும்புனா. இந்நேரம் விதம் பார்த்தீங்களா, சத்தம் வரமாட்டேன், ஏன்னா நம்மளே விதைக்கல, மண்டையில் போடுங்க டக்குன்னு போட்டு சொல்லுங்கள். விதைக்கணும் நீ விரும்பியிருந்தா சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. இந்நேரம் விதை நன்றாய் அளந்து உன் மடியில் வந்து போட்டிருப்பாயன். விதைக்கிறவனெல்லாம் பணக்காரனும் அல்ல, விதைக்க முடியாதவனெல்லாம் ஏழையும் அல்ல. நான் ஒரு பணக்காரன் இல்லை, ஆனால் நான் நல்லா விதைக்கிறேன், இன்னும் நிறையா விதைக்கணும். ஆனால் ஏன் நான் நல்லா விதைக்கிறேன், நான் பணக்காரனா இல்லை, நான் விதைக்கணும்னு விரும்பினேன், அதனால் விதைக்க தேவன் எனக்கு உதவி செஞ்சார், செய்கிறார். நீயும் விதைக்கணும்னு விரும்புனா செய்வார். நான் எங்கள் தாத்தா சொத்தை விற்று விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை நான் விதைக்கிறேன், ஆண்டவர்ன்றே எனக்கு தர்றாருன்னு நான் விதைக்கிறேன். நீ நினச்சா உனக்கு விதைக்கிறதுக்கு தருவார். அப்போ விதை உனக்கு தர்றாராம், நீ விதையத்தான் விதைக்கிற, விதையை வாங்கி அவிச்சு தின்றக்கூடாது. சிலர் இருக்கான், விதைக்கிறே காசு கொடுத்தா நான் விதைப்பேன், கொடுத்தவனு அவிச்சு தின்றதே, நான் அவிச்சு திங்க உனக்கு கொடுக்கவே இல்லையே. அப்போ நீ புசிக்கிறதுக்கு ஆகாரம்ல கேட்டிருக்கணும். அப்போ நான் நினைக்கும் போது தேவன் எனக்கு தர்றாரு. இப்போ அந்த ஒரு கோடி எனக்கு கொடுக்குறேன் பாருங்க, வாங்கி இப்படி விதைக்கிறேன்ல, விதைச்ச உடனே எனக்கு வந்ததை நான் கொடுக்கல, எனக்கான 100 கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா விதை தானே, அது விதையத்தானே நான் போட்டிருக்கேன். விதைன்னு ஒன்று இருந்தால் என்ன இருக்குது, அறுவடைன்னு ஒன்று இருக்கு. விதைப்பு என்று ஒன்று இருந்தால் அறுவடை என்று ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் விதைப்பும் மறுப்பும் பூமியுள்ள நாளளவும் மாறாது, கர்த்தர் சொன்னார். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை விதைத்தார், ஒரே ஒரு இயேசுவை விதைத்தார், கோடிக்கணக்கான இயேசுவை அறுத்தார். அவருடைய சாயலா எவ்வளோ பேர் அறுத்தம். விதைப்பும் மறுப்பும் பரலோகத்தில் வேலை செய்கிறது. கொடுப்பது என்பது வெறும் ஃபார்முலா அல்ல, கொடுப்பது என்பது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு கேரக்டர். நீங்கள் விதைப்பருப்பு பூமிக்கு இருக்கிறது, நான் பூமிக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு வசனத்தை வச்சு நீ விதைப்பருப்புலேருந்து எஸ்கேப் ஆகி ஜகா வாங்குறதுக்காக நீ 1000 புது கவனம், புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைன்னு போட்டு 1000 குழப்பினாலும் ஓடி போயிரு, நான் இப்போ வேற ஒரு மேட்டருக்கு வரேன். கொடுப்பது என்பது பர்சனாலிட்டி, கையெழுத்து. ஏனென்றால் பிதா குமாரனை கொடுத்தார், குமாரன் ரத்தத்தை கொடுத்தார், குமாரன் ஆவியை கொடுத்தார், சீஷர்கள் உயிரை கொடுத்தார்கள். அத்தனை பேரும் கொடுக்கிற தகப்பனுடைய வித்திலே பிறந்தபடியினால் கொடுப்பது என்பது ஒரு பர்சனாலிட்டி.